அப்போ இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் தான் மீட் ஆகும் அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லலாம் கண் கரண்ட் அப்படின்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகும் அப்படின்றத வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ண சொல்லலாம் ஆல்ரெடி மீட் ஆகும்ன்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரூஃபே இருக்குது பட் இருந்தாலும் அதை வெக்டர் மெத்தடில் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டயக்ராம் போட்டுக்கணும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க ட்ரையாங்கல் போட்டது ஏ சி இப்போ பிசிக்கு பர்பண்டிகுலராக டி எடுத்துங்க அதேமாதிரி பி இந்த ஏசிக்கு பர்பண்டிகுலராக பிஇ எடுத்துங்க இந்த இதில் பர்பண்டிகுலர் சிம்பிள் போட்டு இது ஓன் இந்த மீட் ஆகிற பாயிண்ட்டு ஓன் எடுத்துங்க இப்போது சி 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 அதாவது சிஎஃப் வந்து பர்பண்டிகுலர்ட்டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணால் போதும் இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் பர்பண்டிகுலர் சிம்பிள் கொடுக்கலாம் மீதி இடத்துல பர்பண்டிகுலர் கொடுத்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிஏசி பர்பண்டிகுலர் அதே மாதிரி இந்த ஏடிஎம் பிசியம் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா அந்த சிஎஃப்ஐஏஏஏபி பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணாலே அப்போ அது கண்கரண்ட்டுன்னு தான் அர்த்தம் இப்போ கண்கரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன செய்யப்பறோம்னா இந்த பிஇம் சிவும் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஏடியும் பிசியும் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா சிஎஃப் ஏபியும் பர்பன்டிக்குலர்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே அப்போ அந்த மூணும் ஒரே பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம் சரிங்களா அதை தான் நம்ம அங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கன்சிடர் இயர் ட்ரையாங்கல் ஏபிசி இன் விச் டூ ஆல்டிடியூட்ஸ் ஏடி அண்டு பி இன்டர்செக்டர் அட்டு ஓ ரெண்டு ஆல்டிடியூட் மட்டும் எடுத்துடுறோம் ஒன்று ஏடி ஒன்று பி இதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் எங்கே மீட் ஆகுதுன்னா ஓவில் சிஓ ப்ரொடியூஸ் டு மீட் ஏபி அடு எஃப் அதே மாதிரி சியிலிருந்து சியிலிருந்து இருந்து ஓ ப்ரொடியூசர் ஆர்டி ஆஃப் எஃப்யர்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் ஓ இஸ் த ஆரிஜின் அண்ட் லெட்டு ஓஏ வந்து இப்போ இந்த ஓஏவுடைய போர்ஷன் வெக்டர் அதாவது ஏவோட போர்ஷன் வெக்டர் வந்து ஸ்மால் ஏவாகும் பீனுடைய போர்ஷன் வெக்டர் ஓபி வெக்டர் ஸ்மால் பி ஆகும் சியோட போர்ஷன் வெக்டர் ஓசின்னு எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா ரைட் இப்போ சம் போயிடலாம் இப்போ என்னென்னா ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி நல்லா புரிஞ்சுங்க இந்த டயக்ராமில் பாருங்கள் ஏடியும் பிசியும் பர்பண்டிகுலராக இருக்குது சரியா இது டி இது ஏ இது பிசி இப்போ ஏடியும் பிசியும் பர்பண்டிகுலர் ஆனால் இடையில் ஓன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போது அதில் ஓஏன்னு இருக்குது இல்லையா அப்போ ஓஏவும் பிசிக்கு பர்பண்டிகுலர் தான் அர்த்தம் ஏன்னா ஓஏ வந்து எக்ஸ்டன்ட் பண்ணால் தான் அது போய் டீயில் மீட் ஆகுது இப்போது ஒரு ஒரு லைன் இப்படி வந்துட்டே இருக்குது இப்படி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இது இது ஃபுல் லைன் எடுத்துக்கிட்டால் பர்பண்டிகுல தான் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அந்த பாதி லைனோட வந்து நிற்குதுன்னு வச்சுக்க இப்படி இருக்குது இப்போ இது போயிட்டு இந்த லைன் கண்டிப்பாக பர்பண்டிகுலராக தான் வந்துட்டு இருக்குது அப்போ கண்டிப்பாக நைன்டி தான் மீட் ஆகும் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஓஏவும் நல்லா புரிஞ்சிங்க ஆக்சுவலாக ஏடி தான் ஃபுல் லென்த்து ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க பிரித்து ஓஏ மட்டும் எடுத்துக்கிறாங்க அதில் ஏன்னா ஓஏ பர்பண்டிகுலர்னால் ஏடிஎம் பர்பண்டிகுலர் தான் அப்போ ஏடி பர்பண்டிகுலர்ன்னு போது அதை ஓஏ மட்டும் எடுத்துக்கிறோம் ஓஏ ஓஏவும் பிசிஎம் பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கிறாங்க அப்போ இங்கே பாருங்கள் ஓஏ டாட் பிசிஇக் கொல்டிச்சு வரும் ரெண்டு வெக்டரை டாட் பண்ணால் ஜீரோ வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ ஏ ஒம்பிஎம் பர்பண்டிகுலர்னு அர்த்தம் ஏ ஒம்பி பர்பண்டிகல் அப்போ ஏ ஒம்பிஎம் பர்பண்டிகுலர்னால் அது ரெண்டுத்தையும் டாட் பண்ணால் ஜீரோ வரும் அப்போ டாட் பண்ணுறது பார்த்து ஏன்னா இது பர்பண்டிகுலன்னு தெரியும் நமக்கு அப்போ ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது இந்த ஓஏ வெக்டருக்கு பதிலாக இந்த பாருங்கள் ஓஏ வேக்டருக்கு வேலை ஸ்மால்ஏஏ போட்டுரும் இந்த பிசி வெக்டர் இருக்கு இல்லையா பிசி வெக்டரை ஓசி மைனஸ் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் பிரித்து எழுதலாம் பிசிஏ ஓசி மைனஸ் ஓபி அப்போ ஓசி மைனஸ் ஓபின்னு பிரிக்கும் போது ஓசிக்கு பதிலாக ஸ்மால் சியும் ஓபிக்கு பதிலாக ஸ்மால் பி ஈக்குவல் டு ஜீரோனு அப்படி அடுத்தது எங்கள் டாட் இருக்கு இல்லையா ஏ உள்ள டாட் பண்ணிங்கன்னா ஏ டாட் சி ஏ டாட் பி அப்படின்னு கிடைக்குது நமக்கு

ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு வரும் அப்போ ஓஏக்கு வேலை ஸ்மால் ஏ ஓசிக்கு வேலை ஸ்மால் சி அப்ளை இங்கே அப்ளை பண்ணும் ஏ மைனஸ் சி ஈக்வல் டி இப்போ இந்த பிஏ டாட் பண்ணால் பி அதாவது பி டாட் ஏன்னு வரும் பிஏ உள்ள டாட் பண்ணிங்கன்னா பி டாட் ஏனாலும் ஏ டாட் பினாலும் ஒன்று தான் டாட்டை பொறுத்தவரைக்கும் காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதனால் பி டாட்ஏ ஏவை ஏ டாட் பின்னு எழுதலாம் ஸோ ஏ டாட் பி அதேமாதிரி இங்கே உள்ள மல்டிப்ளை மைனஸ் பி டாட் சி ஈக்குவல் டு ரெண்டும் ஒன் டூ ரெண்டும் ஒன் டூனு வச்சுட்டோம் இது டூ இது ஒன் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஆடிங் ஈக்வேஷன் ஒன் ஒன் டூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்கள் ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் ப்ளஸ் ஏ மைனஸ் பி டாட் சி இரண்டும் கேன்சல் ஆகிருந்த ஏ டாட் பி ஏ கேன்சல் ஆகிடும் ஏன்னா மைனஸ் ஏ டாட் ப்ளஸ் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஏ சி இருக்கும் இதுவொருக்கு பாருங்கள் ஏ சி இருக்கும் மைனஸ் பி சி இருக்கும் இதுலேருந்து சியை காமனாக எடுத்துகிட்டேன்னா ஆக ஆகிடும் இதுலேருந்து சி அப்படியே ரைட் சைடில் காமனாக எடுத்துகிட்டேன் காமனாக எடுத்துட்டோம்னா சியை லெஃப்ட் சைடு எடுக்கலாம் ரைட் சைடு எடுக்கலாம் எடுத்துட்டோம்னா சியை வெளியே எடுத்தாச்சு அப்போது ஏ மைனஸ் பி இருக்குமா ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த சிஏ வந்து ஓசின்னு எழுதலாமா சி வெக்டர் ஓசின்னு எழுதலாம் டாட்டு இந்த ஏ ஏ மைனஸ் பி இருக்குல்ல அதை ஓஏ மைனஸ் ஓபின்னு எழுதலாம் அப்போ அதை என்ன பண்ணலனா பிஏன்னு எழுதலாம் இந்த ஏ மைனஸ் பி எழுதலாம் பிஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இங்கே பாருங்கள் ஓசி டாட் பிஏ ஓசியும் பிஏவும் டாட் ப்ராடக்ட் பண்ணா ஜீரோ வருதுன்னா அப்போ ஓசியும் பிஏவும் பர்பண்டிகுலர் தான் நடத்தும் அப்போ ஓசி டாட் பிஏ ஈக்குவல் டு ஜீரோனா அப்போ பிஏஎஸ் பர்பண்டிகுலர் டு ஓசி அப்போ டயாகிராமில் பாருங்க பிஏஓ பிஏனா ஏபி பிஏஓசி பர்பண்டிகுலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம் அது அது வந்து ஓசிக்குன்னு எடுத்துட்டாலும் சரி சிஎஃப்னு எடுத்துட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான் ஏன்னா ஓசியோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப் சிஎஃப் இந்த ஓசி அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணால் சிஎஃப் வரும் அப்போ இம்ப்ளாய்ஸ் தட் அதுலேருந்து என்னன்னா சிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி தேர் ஃபோர் பர்பண்டிகுலர்ஸ் டான் ஃப்ரம் சி டு த சைட்ஸ் ஏபி பாசஸ் த்ரூ ஓ ஆல்டிட்யூட்ஸ் ஆர் கண் அப்ப அப்போ எல்லாமே ஓ பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிறதுனால அப்போ கண் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்டிடியூட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்